கனவு ஒரு விவசாயம் பண்ணணும். ஒண்ணுங்கிறது வந்து அறிவியல்ங்கிறது வந்து விண்வெளி மட்டும் இல்லை. அதாவது செயின்ட் மான்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சென்னையில் ஒரு அறிவியல் கண்காட்சி இருந்தால் கூட எப்படின்னா உலக இது இது அண்டமே எப்படி உருவாச்சுங்கிறதுலேருந்து பேரண்டமாக ஒரு உருவானதுலேருந்து மனித வளர்ச்சி இப்போ வந்திருக்கிற வரைக்கும் ஒரு படமாக காமிக்கிறதை தாண்டி அந்த மாணவர்களே அவங்க எல்லாம் கூட எப்படி வந்து பெருவடிப்பு எப்படி உருவாச்சு அங்கேருந்து எந்தெந்த வழியாக இந்த ரேடியேஷன் இருந்து மேட்ரு உருவானது முதல்ல ஹீலியம் வந்தது ஹைட்ரஜன் வந்தது மற்ற அணுக்கள் வந்தது அப்புறம் மாலிக்யூல்ஸ் வந்தது அப்புறம் எப்படி நட்சத்திரங்கள் சூரியன் எல்லாம் உருவாகி பூமி வந்து பூமி பந்திலிருந்து உயிர்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு செய்முறை விளக்கமாக மாணவர்கள் செஞ்சுருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் அப்படிங்கிற நடக்கிறோம். உலகளாவில் எல்லா பக்கம் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் அப்படிங்கிற பொழுது இப்போ வந்து நாம் வந்து இது மாதிரியான செயற்கைக்குள் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படி மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கும். நான் அதை தாண்டி வந்து அண்டம் எப்படி உருவானது ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஸ்பேஸ் ஸ்பேஸே முதல்ல எப்படி உருவாச்சு பல ஒரு காலத்தில் வந்து அண்டம் அப்படிங்கிற ஒன்று இல்லாமல் இருந்துச்சு அதில் உருவானதுலேருந்து மெதுவாக மெதுவாக எல்லாம் வந்து இன்றைக்கி எப்படி சேட்டலைட் உருவாகியிருக்கு நாளைக்கு எப்படி போகும் அப்படின்ட்டு ஒரு முழுமையான ஒரு கட்டமைப்போடு எனக்கு செஞ்சுருக்கிற நல்லா இருக்குது. அதில் வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் தன்னார்வம் மிக்க உள்ள மற்ற அறிவியல் இருக்கிறவங்க சேர்ந்திருக்காங்க. அதில் தமிழ்நாடு அறிவியல் கழகமும் அதனோடு பங்கெடுத்து இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு நல்ல முயற்சியாக இருக்குது. ரெண்டு நாள் நடக்க போகுது இந்த நிகழ்ச்சி. இது வந்து மாணவர்கள் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடப்புத்தகத்தை தாண்டி இது ஒரு நல்ல முயற்சி நல்லா வருது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அது நிறைய பண்ணுங்க. அதாவது இப்போ தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தின் மூலியமாக நிறைய நம்ம அது மாதிரி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒன்றுங்கிறது வந்து அறிவியல்ங்கிறது வந்து விண்வெளி மட்டும் இல்லை. அதாவது அதை புரிஞ்சுக்கணும். விவசாயம் முதல் விண்வெளி வரை அப்படிங்கிறதான் எங்களுடைய ஸ்லோகம். விவசாயத்தின் கூட நிறைய அறிவியல் படைப்புகள் செஞ்சுருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கப்பட நாளைக்கு மனிதர்கள் அதிகமாக இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய நம்ம உணவு உற்பத்தி பண்ணி ஆகணும். தானியம் உற்பத்தி பண்ணுறதாண்டு அது வந்து பத்திரமாக மனிதனுக்கு போய் சேர்க்கு சேதாரம் இல்லாமல் போய் சேருவது ஒரு அறிவியல் தான். நீர் மேலாண்மை இன்றைக்கு முக்கியமானது வருது. அது அறிவியல் ரீதியாக வந்து நீர் மேலாண்மைங்கிறது முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா மழைநீர் இன்றைக்கும் காலம் தள்ளி கொஞ்சம் மத்திய இருந்தாலும் கூட மழைநீர் இன்றைக்கும் அதிகமாக தான் இருக்குது. அதை சரி எப்படி சரியாக சேமிக்கணும் செப்படி நம்ம பத்திரம் வச்சுக்கணும் ஒன்று. அதே மாதிரி நீரை மாசுபடுத்தாமல் சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாமல் இருக்கிறது எல்லாமே ஒரு அறிவியல். மாசுபட்டு போன சுற்றுப்புறத்தை எப்படி நம்ம திரும்ப நம்ம தக்க வச்சுக்கிறது அது ரொம்ப 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 தேவையானது. சொர்க்கம்னு ஒன்று இருக்குதே இல்லையோ கண்டிப்பாக நம்முடைய பூமி ஒரு சொர்க்கம் அது சொர்க்கம் வச்சுக்கணும் நரகமாக மாற்றக்கூடாது அப்படின்னோம்னா அறிவியல் ரீதியாக நிறையா நம்ம செய்யணும். அதை வந்து அறிவியல் புரிஞ்சு செய்யணும். ஏன்னா அதிகமான உரம் போடுறதுனால தானியம் விலைன்னு சொன்னாலும் கூட அதிகமான உரகம் போடுவது அறிவியல் மனப்பான்மை இல்லை அது தெரிஞ்சு பண்ணணும். அதே மாதிரி பல இதுகள் இருக்குது. அந்த வகையில் நாங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா விவசாயம் முதல் விண்வெளி வரை இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் அறிவியல் தொழில்நுட்பம் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்த தலைமுறைக்கு முக்கியமான தேவை. அதை வந்து இது மாதிரியான கண்காட்சிகள் செயல்படுத்திட்டு போகணும். ஆமாம் இல்லை அது பார்த்திங்கன்னா அவருடைய கனவுங்கிறது வந்து இப்போ பல அங்கங்கள் இருக்குங்க. அதில் சில அங்கங்கள் கண்டிப்பாக நம்ம தொட்டிருக்கிறோன்னு சொல்கிறேன். ஏன்னா 2020 அவர் எழுதின சில அத்தியாயங்களை வந்து நம்ம அவர் எதிர்பார்த்ததுக்கு அதிகமாக கூட செஞ்சுருக்கிறோம். இப்போ விண்வெளித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட என்ன எதிர்பார்த்ததை விட கூட அதிகமாக போயிருக்கு. சில துறைகள் நம்ம செய்ய வேண்டி இருக்குது. அதுதான் சொல்கிறது. அதாவது 2020 ஒரு இலக்கு மாதிரி வச்சுருந்தாலும் கூட அந்த இன்னும் ஒரு வருடம் தான் இருக்குது. இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த வருடம் நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒன்று. அதை நாங்கள் முயற்சிக்கு பண்ணுறோம். அது என்ன அது வந்து இந்திய அளவில் அறிவியலாளர்களுடைய ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தில் எந்த இடத்துக்கு நாம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு வகையில் வரையறுத்திருக்காரு. அதில் என்ன பொறுத்தளவுக்கு சில கட்டங்கள் நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இன்னும் சொல்ல வேண்டிய இது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக அரசும் அறிவியலாளர்களும் அதற்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்காங்க. அது கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான ஏன்னா ஒரு அது ஒரு லட்சியம். அந்த லட்சியத்தை அடையும் பொழுது நீங்கள் எந்த ஒரு இலக்குக்கு போனீங்கனாலும் அந்த இலக்கு அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறது திருப்திப்படாமல் அடுத்தது போகணும். அதுதான் கலாம் சொல்வார். எங்கிட்ட வந்து ஒவ்வொரு முறையும் அடுத்தது என்ன அடுத்ததுன்னு கேட்டிருக்காரு. அது 2020 ஒரு இலக்கு அது ஒரு எல்லை எல்லை அது அதுக்கு மேலேயே நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த வகையில் 2020 நம்ம நின்று நிதானிச்சு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துக்கிட்டு
இன்னும் என்ன பண்ண வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக திருப்ப அரசு அடுத்த கட்டங்கள் வரைக்கும் நிர்ணயிக்குது. 20-30 நிர்ணயிக்கிறாங்க, 20-25 நிர்ணயிக்கிறாங்க. அது அடுத்த கட்டம் வரைக்கும் மனிதன் போயிட்டே இருக்கணும். சந்திரயான் 2 வந்து அது வந்து நம்ம நினச்ச அளவுக்கு வெற்றி அடைய முடியலைங்க. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதாக இருக்கும். அதுக்காக வந்து அதனுடைய பாடங்கள் ஏன் வந்து சரியாக மெதுவாக இறங்க முடியல, பத்திரமாக இறங்க முடியல அப்படிங்கிறத அதற்கான இதை பார்த்துட்டு அந்த இந்த சமிக்கைகளை வச்சுட்டு திரும்ப நம்ம ஒன்று பண்ணும் பொழுது இது மாதிரி நிகரமைப்பு இருக்கணும், அதற்கான ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதன் பிரகாரம் திரும்ப ஒன்று பண்ணும் பொழுது திரும்ப இந்த தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிற வகையில் இருக்குது. இருந்தாலும் அதனுடைய மற்ற அங்கே பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர் வந்து அதனுடைய செயல்பாடு சிறப்பாக தான் போயிட்டே இருக்குது. அது வந்து அநேகமாக சந்திரயான் 1 விட முன்பு சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதிக ஆயுள்கள் இருக்கலாம், அதனுடைய அதிலிருந்து வரக்கூடிய சமிக்கைகளும் சிறப்பாக இருக்குது. இருந்தாலும் நிலவில் இறங்க முடியலை அப்படிங்கிறது ஒரு குறை. அந்த குறையை வந்து ஏன் அப்படி ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த முறை செய்யும் பொழுது இப்போ நடந்ததுனால என்ன தவறு நடந்துச்சு அப்படிங்கிறத முழுக்க பார்த்துட்டு மற்ற முறை அதை சரி செஞ்சுட்டு திருப்பி திருப்பி நிறைய பரிசோதனைகள் பண்ணிட்டு அனுப்பும்போது சரியாக போகும்னு நினைக்கிறேன். இது இதை பற்றி தெரியாத மற்ற மாணவர்களும் இதை பார்த்து கற்றுப்பாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு ஒரு சில பல சிந்தனைகள் எல்லாமே வரும். நான் வந்து இந்த உலகம் எப்படி உருவாச்சு, அதாவது பிக்பேங் தியரின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதை பற்றி நான் வந்து இந்த கண்காட்சியில் செஞ்சுருக்கேன். அதாவது அப்துல் கலாம் ஐயா வந்து எங்கள் மாணவ மாணவிகளுக்கு முன்னாடி ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவர் ஒரு தடவை கூட எங்கள் பள்ளிக்கு வந்திருக்காரு, பேசியிருக்காரு. அது மூலமாக எல்லாருக்குமே அவரை மாதிரி ஆணும்னு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ரோல் மாடலாக இருக்காங்க. என் வருங்கால கனவு ஒரு விவசாயம் பண்ணணும். என் பேர் மோனிஷா அக்னி. ஸ்பீக் டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.